நிலை நமது மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அம்மாவோட பிறந்தநாள பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்கன்னா பள்ளியை எடுத்து வேலைகளுக்கு போனா போதும் 20க்குள்ள ஆட்சி பண்ணலாம். ஆக அப்படிப்பட்ட வாழ்வாதார திட்டங்களை தந்தது புரட்சித் தலைவி அம்மா. நம்ம முன்னாடி நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சட்டமன்றத்திலே சொல்றாங்க. இந்த குழுவிலே சொன்னால் இந்தியாவிலே வாழ்கின்ற தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற யாராவது ஒரு மதத்தை சார்ந்தவருக்கோ அல்லது யாராவது ஒரு நபருக்கோ ஏதாவது ஒரு தீர்வு இருக்குன்னா சொல்லுங்க, நாங்கள் இந்த சட்டத்தை எடுக்கிறோம். இது இந்திய நாட்டுடைய பாதுகாப்பிற்காக இந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். வெளிநாடு இந்த நாட்டில் குடியுரிமை சட்டம் இல்லை. இது நம்ம நேற்று அம்மா அவரோட பிறந்த நாள் விழா. அந்த விழாவில் இன்னைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சு எல்லா தமிழகம் முழுவதும் கோயில், குளங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், மசூதி, சர்ச் எல்லா இடத்துலையுமே அம்மா அவர்களுக்கு வழிபாடு நடத்தி கழகத்துடைய தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி கொடிகளை ஏற்றி அம்மாவுடைய படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இன்னைக்கு சிறப்பாக நடத்தினேன். நான் இன்னைக்கு காலையில் அம்மாவுடைய நம்மளுடைய தலைமை கழகத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மரம் நட்டதுக்கு அப்புறம் ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்தினாங்க. முக்கியமாக என்ன நிகழ்ச்சினா, அம்மாவுடைய பிறந்த நாளான 24 அன்று பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவிக்கப்படும் என்று நம்மளுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இன்னைக்கு அறிவித்து சட்டசபையில் அறிவிச்சு அதை இன்னைக்கு தொடங்கி வைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துட்டு அப்புறம் பார்ட்டி ஆஃபீஸ் தலைமை கழகத்தில் அம்மா அவர்களுடைய வாழ்ந்த கோயில் அந்த இடத்துல இன்னைக்கு முடிச்சுட்டு நான் மதியம் மேலே தான் வந்து சாயந்தரம் வந்து ஆயிடுச்சு. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு முதலாக நான் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக இன்னைக்கு நம்ம கொண்டாட ஆரம்பிச்சது அம்மாவுடைய பிறந்த நாளில். ஏன் என்றால் புரட்சி தலைவி அம்மாவுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா அவர்கள் உருவாக்கிய மாவட்டம் தேனி மாவட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்காவை அங்கே அதிகாரிகள் மத்தியிலே அங்கே கையொப்பமிட்டு இந்த விண்ணப்ப மனு செஞ்சாங்க. தேவர் பெருமானாருக்கு கூட சொல்லுவாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு தொகுதி வேட்புமனு தாக்கலை கூட புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்து அனுப்பி இங்கே வந்து தாக்கல் செய்ய கருணாநிதி எவ்வளவோ பொய்யாக சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்து விட்டார், அவர் மீண்டும் தமிழகத்திற்கு வரமாட்டார்,